ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல். இன்னைக்கு நம்ம எபிசோட் 321 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தவிர நிறைய இந்த பேரலல் யூனிவர்ஸை பற்றின வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதில் ஃபோர்த் டிமென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பேன். இந்த ஃபோர்த் டிமென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் இறந்து போயிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய ஆன்மாக்கள் இந்த ஃபோர்த் டிமென்ஷனில் தான் போய் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4th டைமென்ஷனோட போர்ட்டல் அப்படினு வந்து சொல்வாங்க. அந்த கதவுகள் ஒரு சில நேரங்கள்ல மட்டும் திறக்கப்படும். அதுதான் இந்த விட்ச் கிராஃப்ட் பண்றாங்க இல்லையா, அதாவது இந்த சூனியக்காரிகள் அப்புறம் இல்லனா சூனியம் பண்றவங்க எல்லாம் சொல்வாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த ஆன்மாவை வர வைக்கிறதுக்கு கரெக்ட்டா அந்த டைமை வந்து யூஸ் பண்ணுவாங்களா, அந்த நேரங்கள்ல பூஜை பண்ணுவாங்களா, அப்பதான் அந்த 4th டைமென்ஷன்ல இருக்கிற ஆன்மா இங்க நம்மளுடைய பூலோகத்துக்கு வரும். அந்த ஆன்மாவின் மூலமா அவங்க நிறைய விஷயங்களை சாதிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஏன்டா இந்த எபிசோட் 321ல சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு 4th டிமென்ஷன் வந்து நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சந்தேகப்படுறாரு. ஏன்னா அதை பேஸ் பண்ணி அவருக்கு நிறைய அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த நிகழ்வுகளுடைய தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வை நம்மளுக்கு சென்னை கூடுவாஞ்சேரியிலிருந்து கோபால் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காரு. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்ல இருந்தே வர ஆரம்பிப்போமே. கோபால் அண்ட் ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர்ல தான் ஒரு வாடகை வீட்டில் வந்து வசிச்சு வராங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொந்தமாக ஒரு வீடை வாங்கணும். ஆனால் நம்ம சிட்டிக்குள்ளே சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அதோடைய காஸ்டே பயங்கரமாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கும் கீழே ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்களுடைய வருமானம் அவ்வளோ அதிகமாக இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம சிட்டிக்குள்ளே ஒரு வீடை பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம், நம்மளால் வாங்க முடியாது. இதுவே சிட்டிக்கு அவுட்டரில் நம்ம போய் வீடை தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கம்மியான விலையில் வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் கூடுவாஞ்சேரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் எ ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போயுமே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்பிங் ஏரியா தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு வீடை போய் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு தனி வில்லானே சொல்லலாம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வில்லாஸ் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க போகும்போது, அதாவது ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி அந்த வில்லாவை வாங்கும்போது 6 வில்லா கட்டியிருந்தாலும் இவங்களுடைய வில்லா மட்டுமே தான் இவங்க வந்து வாங்கினாங்க. மிச்சம் 5 வில்லா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காலியாக தான் இருந்திருக்கு. அந்த வில்லாவுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உள்ளேயே வந்து ஒரு பென்ட் ஹவுஸ் மாதிரி வந்து படிக்கட்டெல்லாம் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூம், கீழே 3 ரூம் அலாங் வித் கிச்சன் அப்படின்ற மாதிரி ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் மிகப்பெரிய வில்லா வந்து கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த வில்லாவில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வில்லாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சுடுகாடு இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் இவங்களுக்கு பெருசாக தெரியல. ஆனால் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய வில்லா நம்மளுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இவங்க அந்த வீடுமே வாங்கிடுறாங்க. அந்த வீட்டில் போய் வசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, கோபால், அதுக்கப்புறம் அவருடைய தம்பி, அவங்க அம்மா அப்பா, ப்ளஸ் கோபாலுடைய பாட்டி அவங்க கூட தான் வந்து தங்கியிருந்தாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பத்தில் 5 பேர் வந்து அந்த வீட்டில் வந்து தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. யாருக்குமே எதுவுமே ஃபீல் ஆகலை. ஆனால் அடிக்கடி கோபாலுடைய பாட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்த நிலையில் இருப்பாங்களாம். அதுலேயும் குறிப்பாக நைட் டைம், அந்த ஒரு 8 மணிலிருந்து நைட்டு 12-1 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பயந்த நிலையில் இருப்பாங்களா, அவங்க தூங்கவே மாட்டாங்களாம். என்ன ஆச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கேட்டால் கூட, இதனால தான் நான் இந்த மாதிரி பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த ஒரு ரீசனுமே சொல்ல மாட்டாங்களாம். இல்லை இல்லைப்பா, அது வந்து ஒரு மாதிரி மனசு வந்து கொஞ்சம் கலக்கமாக இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பிடுவாங்களாம். கோபாலும் அவங்க பாட்டிக்கிட்ட போய் எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுறாரு, என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவங்க எதுவுமே பேசாமல் ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்திருக்காங்க. சரி, இப்படியே ஒரு 3-4 மாதம் போகுதுங்க. 3-4 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி மென்டலி அன்ஸ்டேபிளாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் 1-2 மாதம் எந்த ஒரு நூக் அண்ட் கார்னரை பார்த்தாலும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு இந்த பக்கம் பார்த்தா வந்து பயப்படுறாங்க, இந்த பக்கம் பார்த்தா பயப்படுறாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி மென்டலி ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆகிடுறாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்காகவே கோபாலுடைய அம்மா அவங்களுடைய வேலையை விட்டு வீட்டிலேயே வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் தங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கோபாலுடைய அம்மா ஒரு சில விஷயங்களை வந்து நோட் பண்ணுறாங்க. அந்த வீட்டுடைய நூக் அண்ட் கார்னரில் திடீர் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா யாரும் நடந்து போகிற மாதிரி வந்து ஒரு பிம்பங்கள் தெரியுது. அடனான் பட்டும் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க
மாட்டாங்களா. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தனியாக நம்ம இருக்கோம், வீட்டில் தனியாக இருக்கிறதுனால சுற்றி முற்றி வீடுகளில் ஆள்களே இல்லாத ஒரு காரணத்தினால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனாக தோணுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. ஆனால் ஒரு சில நாட்களில் தான் அவங்க நோட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி உருவங்கள் போகிற மாதிரி தெரியுதோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மாமியார் இருக்காங்க இல்லையா, அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே இவங்க எந்த டைரெக்ஷனில் பார்க்குறாங்களோ அதே டைரெக்ஷனில் தான் அவங்களும் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க அந்த டைரெக்ஷனில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறத வந்து இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க அம்மா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து யோசிக்கிறாரு. அடுத்த நாள் போறாரு, அவங்க அம்மாவை எழுப்புறாரு. ஆனால் சேட்லி அவங்க அம்மா அதாவது கோபாலுடைய பாட்டி படுத்து தூங்கும் போதே இறந்து போயிட்டுருக்காங்க. அவங்க எதை பார்த்து பயந்தாங்க, எதனால் அவங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்க தெரிவிக்காமலே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இவங்களுடைய மறைவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோபாலுமே சரி, கோபாலுடைய தம்பியுமே சரி, அவங்க பாட்டி கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸ். சின்ன வயசுலேருந்தே அவங்க பாட்டி தான் ரெண்டு பேரையுமே வளர்த்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய மறைவை தாங்க முடியாமல் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் அதாவது நாலு பேருமே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மூணு மாதம் போகுதுங்க. இந்த கேப்பில் கோபாலுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மாமியார்கிட்ட அதாவது இறந்து போனாங்க இல்லையா கோபாலுடைய பாட்டி, அவங்க கிட்ட நிறையா சாரீஸ் வந்து இருக்குமா, அவங்களுடைய ஹாபியே வந்து சாரீஸ் வாங்குறது, சாரீ கலெக்ஷனை அவங்களுடைய பீரோ ஃபுல்லாக எடுக்கிறது, இதுதான் அவங்களுடைய சின்ன வயசுலேருந்தே ஹாபியாக இருந்திருக்கு. ஸோ நிறையா நூற்றுக்கணக்கான சாரீஸ் வந்து வச்சுருந்தாங்க. இவ்வளோ சாரீ வந்து கண்டிப்பாக நான் கட்டவே மாட்டேன், சரி கட்டுறவங்களுக்கு யாரோக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெறும் ஒரு அஞ்சு சாரீ மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லா சாரியும் வந்து தானம் பண்ணிடுறாங்க, எல்லாருக்குமே கொடுத்துடுறாங்க, இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்துடுறாங்க. அந்த சாரீஸ் எல்லாம் எடுத்து வெளியே கொடுத்த உடனே அன்னைக்கு நைட்டிலிருந்தே டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கோபாலுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சென்சேஷன் வந்து ஆரம்பிக்குது. அந்த வீடை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, வீட்டுக்குள்ளேயே படிக்கட் போகும், மேலே ரெண்டு ரூம் இருக்கும், மேலே ரெண்டு ரூமு, கீழே வந்து ஒரு மூணு ரூம் அலாங் வித் கிச்சன் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல. குறிப்பாக கோபாலும் கோபாலுடைய தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளோரில் இருக்கிற ரூமில் தான் வந்து தங்குவாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பாலாம் கீழே தான் வந்து படுத்துக்கிட்டு இருப்பாங்க. நைட் டைமில் சம்டைம்ஸ் பசிச்சுது அப்படின்னா கோபால் வந்து கீழே இறங்கி வந்து கிச்சனில் திரும்பியும் சாப்பிட்டுட்டு போய் மேலே படுத்து போகிறான். அப்படி தான் ஒரு நாள் நைட்டு ஒரு 12 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பயங்கரமாக பசிச்சிருக்கு, ரொம்ப பசிக்குதே, சரி கிச்சனில் போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் அந்த படிக்கட்டு பக்கத்தில் அதாவது மேல் ஃப்ளோரில் இருக்கிற படிக்கட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாரு. அங்கே இருந்து பார்த்தா கீழே யாராவது படிக்கட்டில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கிளியராக தெரியும், அதாவது படிக்கட்டுடைய ஸ்டார்டிங்கில் யாராவது நின்னாங்கன்னா கிளியராக தெரியுமா. அந்த டைமில் கோபால் வந்து பட்டுன்னு பார்க்குறாரு, அந்த இடத்துல செவப்பு கலர் சாரி கட்டிக்கிட்டு ஒரு அழகான ஒரு பெண்மணி அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி கோபாலுக்கு வந்து தெரியுதுங்க. என்னடா இது, யாரோ நிற்கிற மாதிரி இருக்கே, அதுவும் கரெக்டாக பாட்டியுடைய சாரி கட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்னதாக அந்த இடத்துல ஒரு 0 வாட்ஸ் பல்ப் இருக்கா, அதோடைய சுவிட்சு பக்கத்திலே வச்சுருப்பாங்க, அந்த சுவிட்சை போட்டு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. இவருக்கு ஒரே டவுட், என்னடா நான் கரெக்டாக பார்த்தேனே, கீழே யாரோ நிற்கிற மாதிரியே இருந்தது ஆனால் அப்போ யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோபால் ஃபஸ்ட்டு தடவையாக அவர் லைட்டாக கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சரி இது வந்து நம்மளுடைய யூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்லாமலே விட்டுறாரு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கோபாலும் கோபாலுடைய தம்பியும் அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் படிக்கிறதுக்காக வந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வேலையாக வெளியூர் போயிடுறாரு, அவங்க அம்மா மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க. ஸோ தனியாக இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டியுடைய அறை அதாவது மூடப்பட்டு இருந்து அவங்களுடைய பாட்டியுடைய அறையில் அல்மாரியெல்லாம் இருக்கு இல்லையா அதாவது கபோர்ட், அந்த கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கபோர்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கபோர்டில் இருக்கிற டோர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு டோர் வந்து பார்த்திங்கன்னா டமால் 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 அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. ஏன்னா இது இவங்களுடைய ரூமில் யாருமே இல்லையே, அவங்களுடைய ரூமில் ஜன்னல் கூட கிடையாது, அப்படி இருக்கும்போது எப்படி காற்றுக்கு இந்த கபோர்டு வந்து ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தேகப்பட்டுட்டு அந்த ரூமுடைய டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்து அவங்களுக்கு சரியான ஒரு ஷாக், ஏன்னா அந்த கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா மூடப்பட்ட நிலையில் இருந்திருக்கு, ஆனால் கபோர்டுடைய ஒரு டோர் மட்டும் ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது, க்ளோஸ் ஆகிறது கூட காற்றுல ஆடுற மாதிரி கிடையாது, யாராவது ஓங்கி டமால்னு அந்த டோரை க்ளோஸ் பண்ணால் எப்படி க்ளோஸ் ஆகுமோ அந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆகுது. இதை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கபோர்டுடைய டோரை இவங்களே க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ரூமுடைய டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து கரெக்டாக ஒரு 5-6 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி டமால் டமால் அடிக்கிற ஒரு சவுண்டுங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு சரியான ஒரு ஷாக்,
ஷாக். என்னடா இப்போதான் நம்ம அந்த கபோர்டுடைய டோரை மூடிட்டு வந்தோம், அப்படி இருக்கும்போது திரும்பியும் இந்த டோர் வந்து டமால் டமால்னு அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பியும் அந்த ரூமுடைய டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இன்னொரு டோர், அதாவது இந்த சைடு டோர் தான் ஃபர்ஸ்ட் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தது, இப்போ ரயில் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, அதே மாதிரி வந்து டமால் டமால் அடிக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டோரையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க ஒரு கயிறை போட்டு அந்த ஒரு டோர், அதாவது கபோர்ட் டோரை கட்டிட்டு இவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவங்களுக்கு டம் டம்னு அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. இந்த தடவை அந்த கபோர்டை திறந்து மூடுற மாதிரி சவுண்டு கிடையாது, அந்த கபோர்டுக்குள்ளே யாராவது உட்கார்ந்துக்கிட்டு அந்த கபோர்டுக்குள்ளேருந்து ஓங்கி ஓங்கி அந்த கபோர்டுடைய டோரை தட்டினா எப்படி ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்குங்க. இந்த சவுண்ட் கண்டினியூஸாக இவங்களுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. கரெக்டாக அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிச்சனில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக கிச்சனில் இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் நின்று பயங்கரமாக சிரிச்சா எப்படி ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. இவங்க பதறி அடித்து திரும்பி பார்க்குறாங்க, திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது. கப்சுப்னு ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஹார்ட் பீட்டை தொட்டு பார்க்குறாங்க. ஹார்ட் பீட்டெல்லாம் பயங்கர வேகமாக அடிக்குது. அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர உஷ்ணமாக இருக்குது. சரி கொஞ்சம் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இவங்க வெளியே நடந்து வராங்க. வெளியே நடந்து கரெக்டாக ஹாலுக்கு வராங்க. ஹாலுக்கு வந்த உடனே சரியான ஒரு ஷாக், ஏன்னா ஹாலுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நடந்து போனால் எப்படி போவாங்களோ இவங்களுடைய கண்களுக்கு 20 பேர் நடந்து போகிற மாதிரி தெரிகிறாங்க. இதை பார்த்த உடனே இவங்க அதே இடத்துல கத்திட்டு மயக்கம் போட்டும் கீழே விழுந்திருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோபால் அவங்க தம்பியும் ரெண்டு பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து எழுப்பி என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க அம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ தான் கோபால் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இந்த எல்லா விஷயத்தோடைய ஸ்டார்டிங்காக நான் எதை பார்த்தேன் அப்படின்னா ஒரு ரெட் கலர் சாரீ கட்டிக்கிட்டு இருந்த ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டுக்கு கீழே நின்றுக்கிட்டு இருந்ததுமா, நைட்டு ஒரு 12 மணிக்கு வந்து நான் வந்தேன், சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குமா அதாவது கிச்சனில் போய் பார்க்கலான்றதுக்காக நான் வந்தேன். கரெக்டாக மேல் படிக்கட்டிலிருந்து கீழே பார்க்கும்போது கீழே ஒரு பெண்மணி நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது, ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் லைட்டு போட்டு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை, அங்கிருந்து தான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வீட்டுக்குள்ளே பாட்டி செத்ததுலேருந்து ஏதேதோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கோபால் வந்து சொல்கிறாப்புல. இந்த விஷயத்தை ஏன்டா முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுமே இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவருடைய நண்பரை போய் மீட் பண்ணுறாரு. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியாரை வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே நிறைய நெகட்டிவான விஷயங்களை வந்து நான் எதிர்பார்க்குறேன், அதாவது நிறைய நெகட்டிவான சக்திகள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு மந்திரிச்சு ஒரு சில எலுமிச்சைகளெல்லாம் கொடுத்துட்டு போகிறேன், அந்த எலுமிச்சைகளெல்லாம் உங்களுடைய ரூமில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரூமில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்தும் கிளம்பி போயிடுறாரு. ஆனால் இதுக்கப்புறம் அங்கே நடக்கிற விஷயங்களெல்லாம் கம்மியாகும் அப்படின்னு தான் வந்து நினச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டு 7-8 மணியிலிருந்தே இவங்களுக்கு நிறையா உருவங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே நடமாடுறது வந்து தெரியுமா. சம்டைம்ஸ் அதில் ஒரு சில உருவங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை நோக்கி இவங்களை தாக்கிறதுக்கு மாதிரி ஓடி வருமா, இவங்க சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பயந்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த உருவங்கள் எல்லாம் இவங்களுடைய கண் முன்னாடி வந்து வந்து போகுமா. அது மட்டுமே இல்லாமல் இவங்களுடைய வெளியே கேட்டில் யாரோ நின்று கேட்டை கதவை தட்டிக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் எல்லாமே வந்து கேட்குமா, ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நிறைய பூஜைகள் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ பூஜைகள் பண்ணாலும் அவங்களுடைய அமானுஷமான நிகழ்வுகள் நிற்கவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்படியே ஒரு மாதம் போகுதுங்க. 1 மாதம் கழித்து ஒரு நாள் வருது. அந்த ஒரு நாள் தான் இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படியே பயத்தினால உறைஞ்சி போகிறாங்க. அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய என்டையர் ஃபேமிலி உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிவி ஹாலில் இருக்குது, இவங்களுடைய மெயின் டோர் வந்து ஓப்பனாக இருக்குது. நைட்டு வந்து ஒரு 8 மணி அளவில் இருக்குது. வெளியே வந்து ஒரு சின்ன லைட் வந்து போட்டிருக்காங்க. இவங்களுடைய மெயின் கேட் இருக்கு இல்லையா, அந்த மெயின் கேட்டை வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யாருமே அந்த கேட்டுக்குள்ளே வர முடியாது. அந்த மாதிரி டைமில் திடீர்னு அந்த கேட்டை திறந்துக்கிட்டு, அதாவது கேட்டு திறக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது, 4 பேருமே அப்படியே எட்டி பார்க்குறாங்க. அந்த கேட்டை திறந்துக்கிட்டு ஒரு நபர் வந்து ஓடி வர்றது வந்து கிளியராக இவங்களுக்கு தெரியுது. ஐயோ ஏதோ திருடன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே எழுந்து குடுகுடுன்னு வெளியே ஓடி போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கேட்டு திறந்ததை வந்து இவங்க எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்கு வெளியே போய் பார்க்கும்போது அந்த ஒரு கேட் மூடப்பட்ட நிலையில் தான் இருந்திருக்கு. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எந்த ஒரு ஆளுமே நடமாடின மாதிரி ஒரு கால் தடையுமே இல்லை. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருந்தது. ஸோ கீழெல்லாம் மண்ணெல்லாம் வெட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஒரு நபர் இந்த பக்கம் ஓடி வந்திருந்தார் அப்படின்னா அவருடைய கால் தடையம் இருக்கும் இல்லையா. கீழே பார்க்குற
போகிறாங்க. எந்த விதமான ஒரு கால் தடையும் இல்லாமல் மண் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிளெயினாக இருந்திருக்கு. உடனடியாக இவங்க ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு திரும்பியும் உட்காந்து டிவி பார்க்குறாங்க. டிவியில் நல்லா வால்யூம் அதிகமாக தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவி வால்யூமை விட அதிகமாக நிறையா சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. திடீர்னு கோபாலுடைய அப்பா மகேஷ் அப்படின்னு அவருடைய பேர், திடீர்னு டே மகேஷ் கதவை திறக்க மாட்டியா இல்லையா அப்படின்ற ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. இந்த ஒரு வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் வந்து யோசிக்கிறாரு. யாருடைய வாய்ஸ் யாருடைய வாய்ஸ்னு பார்த்தா அவருடைய அம்மாவுடைய வாய்ஸ், அதாவது கோபாலுடைய பாட்டியோடைய வாய்ஸ் தான். மகேஷ், என்னையே நீ வெளியே தள்ளி போட்டுறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், ஒழுங்காக கதவை தரடா, ஒழுங்காக கதவை தரடா அப்படின்னு பயங்கரமாக அந்த மெயின் டோரை போட்டு டமால் டமால் நடிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மந்திரிச்சு கொடுத்தாங்க இல்லையா அந்த எலுமிச்சைகள், அந்த எலுமிச்சைகள்லாம் இது வரைக்கும் அவங்களுடைய ரூமில் தான் வச்சிருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு கோபாலுடைய அப்பா மகேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா எலுமிச்சைகளையும் ஒரு கயிறில் போட்டு கட்டுறாரு, அதாவது தாயத்தை மாதிரி கட்டுறாரு. கட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த எலுமிச்சைகளுக்கு வந்து வீட்லேயே வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு விபூதி அப்புறம் குங்குமம்லாம் இட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுடைய மெயின் டோர் இருக்கும் இல்லையா அந்த மெயின் டோருக்கு வெளியே வந்து தொங்க விட்டுடுறாருங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தொங்க விட்டதுனால அந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு ஆன்மானாலையும் வர முடியல. ஆனால் அன்னைக்கு தான் இவங்க அம்மாவுடைய ஆன்மா அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. பயங்கரமாக கதவை தட்டியிருக்கு, நைட்டு ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சவுண்டு கொடுத்துருக்கு, குடைச்சல் கொடுத்துருக்கு, எந்த ஒரு ஆன்மாவும் இவங்களுடைய வீட்டுக்குள்ளே என்டர் ஆகவே முடியல. அப்போ தான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஆஹா நம்மளுக்குள்ளே இருக்கிற தெய்வீக சக்தி தான் இந்த ஆன்மாக்களை உள்ளே வட விடாமல் தடுக்குது அப்படின்னு வந்து இவங்க அப்போ தான் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல, இவங்களுடைய அம்மாவுடைய ஆன்மா மட்டுமே தான் இங்கே வரணும், ஆனால் எதுக்காக நிறைய ஆன்மாக்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்து போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி அவங்க நிறையா ரிசர்ச்சுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதாவது நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஆன்மா வந்து நம்மளுடைய உலகத்துக்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த ஃபோர்த் டிமென்ஷனுடைய கதவு வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபோர்த் டிமென்ஷனுடைய கதவு வந்து ஒரு சில நிமிடங்களுக்கு மட்டும் ஓப்பனாக இருக்கும். அந்த ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே அந்த ஆன்மா வந்து நம்மளுடைய உலகத்துக்கு வந்துடணும். சம்டைம்ஸ் அந்த ஆன்மா இந்த உலகத்துக்குள்ளே வரும்போது அது கூடவே நிறைய ஆன்மாக்கள் வந்து வந்துடும். அப்போ தான் அந்த ஆன்மாக்கள் எல்லாம் நிறையா பிரச்சனைகள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்மா எங்கே போகுதோ மிச்சம் இருந்த எல்லா ஆன்மாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மாக்களை ஃபாலோ பண்ணி அதே இடத்துக்கு தான் போகுமா. அதுலேயும் குறிப்பாக அந்த இடத்துக்கு ஒரு ஆன்மா போகுது அப்படின்னா அதோடைய 200-300 meters ரேடியஸில் ஏதாவது ஒரு சுடுகாடு இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆன்மாக்கள் அந்த சுடுகாட்டிலே தங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வந்து படித்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை படித்த உடனே தான் இவங்க லிட்ரலி ஷாக் ஆகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு 200 meters ஒரு மிகப்பெரிய சுடுகாடு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ தான் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது, ஆஹா இது எல்லாமே படித்தது நம்ம டாக்குமெண்ட்ரி அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சாமியார் வந்தார் இல்லையா அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆனால் அவர் கம்ப்ளீட்லி இந்த மாதிரி இது வந்து ஒரு சயின்ஸ், ஒரு ஃபோர்த் டிமென்ஷன் அப்படின்றது ஒரு சயின்ஸ் படி சொல்கிறது, ஆனால் அவர் வந்து வேறு விதமாக சொல்கிறாரு. அவரும் இதே கான்செப்டை தான் சொல்கிறாரு, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் அம்மாவுடைய ஆன்மா இங்கே வந்ததுங்க, உங்கள் அம்மாவுடைய ஆன்மாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நிறைய தேவையில்லாத ஆன்மாக்கள் எல்லாம் அந்த சுடுகாட்டிலேருந்து வந்துருச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே நிறையா உருவங்களை பார்க்குறீங்க. இதில் உங்கள் அம்மாவுடைய ஆன்மா ரொம்ப பியூரான ஆன்மா, அந்த கெட்ட ஆன்மாக்கள் கிட்டிருந்து உங்களுடைய குடும்பத்தை இது வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த கெட்ட ஆன்மாக்கள் வந்து நிறையா தடவை உங்களை தாக்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கு, ஆனால் ஒரு தடவையும் உங்கள் அம்மாவுடைய ஆன்மா தான் அந்த கெட்ட ஆன்மாக்களை தடுத்து நிறுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கரெக்டா இவர் பேசிக்கிட்டு இருக்க டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா உள்ள கிச்சன்ல இருக்கிற கபோர்ட் எல்லாம் டம் டம்னு ஓபன் ஆகுது, சாமான எல்லாம் கீழே விழுகுது. லிட்டரலி இவங்க வந்து அந்த இடத்துல நிறைய அமானுஷமான பிரசன்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க. உடனடியா இவர் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பூஜை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா பூஜைகள் வந்து பண்றாரு. பூஜைகள் பண்ணி ஒரு ரூம்லயும் மந்திரிச்ச எலுமிச்சைகளை வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய துளசி செடியை வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு இந்த துளசி செடிக்கு டெய்லியும் வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாட்டுச்சாணம் இருக்கு இல்லையா, இந்த மாட்டுச்சாணத்தை டெய்லியும் வீட்டுடைய வாசலில் வந்து மூழ்கி விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னு கேட்கும்போது அப்போ தான் அவர் வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, இந்த மாட்டுச்சாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் உள்ளே வருது இல்லையா, அந்த விஷயங்களை அந்த ஆன்மாக்களை தடுக்கிறதுக்கு உண்டான சக்தி நிறையா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் சயின்ஸ் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாட்டுச்சாணத்துக்கு வந்து இந்த ரேடியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு அட்டாமிக் பாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு
ஆச்சு அப்படின்னா அதனால நிறைய ரேடியேஷன்ஸ் வரும்ல, அந்த ரேடியேஷன்ஸை தடுக்கக்கூடிய சக்திகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுச்சாணத்தில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், சயின்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை, ஒரு ரேடியேஷனை தடுக்கிறதுக்கு உண்டான சக்தி ஒரு மாட்டுச்சாணத்தில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களுடைய நம்பிக்கை, பழங்கால நம்பிக்கை, இந்த மாட்டுச்சாணத்தை வீட்டுடைய வாசலில் முழுகுனா நம்ம அமானுஷமான உருவங்களை உள்ளே வர்றதுலேருந்து தடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அண்ணிலிருந்து டெய்லியும் இவங்க கரெக்டாக ஒரு 4 மாதத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, ஒரு 4 மாதம் இதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து ஒரு கரெக்டான ஸ்பாட் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த ஆன்மாக்கள் வரவே வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே 4 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இவங்களுடைய கேட்டுக்குள்ளே வராமல் அந்த ஆன்மாக்கள் எல்லாம் வெளியே கேட்டில் தட்டிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்குமா, கரெக்டாக 4 மாதம் முடிஞ்ச உடனே அந்த ஆன்மாக்கள் எதுவுமே இவங்களுடைய வீட்டு பக்கம் வரதே இல்லையா. இப்பயும் இவங்களுடைய குடும்பம் அதே வீட்டில் தான் வந்து வசித்து வராங்க, அதே சுடுகாடு இவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறையா பேர் வந்து வந்துட்டாங்க. ஸோ எல்லா வீடுகளும் சேல் ஆயிடுச்சு, பின்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடுகள் கட்டிட்டாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டியாகவே அந்த இடத்துல வந்து பில்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் அதை தவிர வேறு எந்த விதமான ஒரு அமானுஷமான நிகழ்வுகளும் நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள் கைஸ், நீங்கள் அந்த மாதிரி தன்னந்தனியாக ஒரு வீட்டில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி அந்த இடத்துல நிறைய ஆன்மாக்கள் வந்துருச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் எங்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட்